ஒருத்தன் எப்படி வியாபாரம் பண்ணணும்னு சொன்னா, ஒருவன் வந்து ஒரு பொருளை வாங்க வர்றான்னு வச்சுக்கோ, அந்த பொருளை எவ்வளவு ரூபாய்க்கு வாங்கணும்னு முதல்ல அவங்ககிட்ட சொல்லணுமா? இப்ப வந்து 100 ரூபாய்க்கு நம்ம ஒரு பொருளை வாங்கி வியாபாரம் பண்றோம். அந்த சாஸ்திரப்படி நான் இதை 100 ரூபாய்க்கு வாங்கின உன்னால எவ்வளவு கொடுக்க முடியும்னு கேட்கணுமா? அதாவது மூலத்தை சொல்லித்தான் அதை விற்கணுமா? வாங்குறவன் எப்படி வாங்கணும் தெரியுமோ, இதை என்னால 200 ரூபாய் கொடுத்து வாங்க முடியும்னு வாங்கணும். அவன் ஏழையா இருந்தா என்னால 110 ரூபாய் தான் கொடுத்து வாங்க முடியும்னு வாங்கணுமா? ஆகவே ஒரு பொருள் எல்லோருக்கும் செல்ல வேண்டும். பொருள் அதிகமாக இருப்பவன் அதே பொருளுக்கு அதிகமாக கொடுத்து வாங்குறான், ஏழையாக இருப்பவன் குறைவாக கொடுத்து வாங்குறான். இந்த ரேஷன் சிஸ்டம் எல்லாம் இப்ப அதுதான் வந்திருக்கு. எதற்கு இந்த ரேஷன் சிஸ்டம் எல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொன்னா, ஏழையாக இருப்பவர்களுக்கும் பொருள் போய் சேரணும்னு சொல்லி.